வேளாண் அதிகாரி தற்கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சிறையில் அடைக்கப்பட்டார். நெல்லை தச்சநல்லூரைச் சேர்ந்த முத்துக்குமாரசாமி வேளாண்மை பொறியியல் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி மர்மமான முறையில் இவர் தற்கொலை செய்தது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஞாயிறன்று காலை 5 மணி அளவில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்தனர். நெல்லைக்கு அவரை அழைத்துச் சென்ற சிபிசிஐடி போலீசார் JM3 மேஜிஸ்ட்ரேட் செந்தில்குமார் வீட்டில் ஆஜர்படுத்தினர். கிருஷ்ணமூர்த்தியை 15 நாட்கள் சிறையில் அடைக்கவும் வரும் 17ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார். சிபிஐ விசாரணையை தவிர்க்கவே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியினர் கருத்து தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருப்பது சிபிஐ விசாரணையை தவிர்க்கவே என்றும் அமைச்சராக இருந்தவரே வழக்கில் தொடர்புடையவராக இருப்பதால் சிபிஐ விசாரணை வேண்டுமென்றும் இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இது கண்துடைப்பு நாடகம் என்றும் சிபிஐயிடம் வழக்கை ஒப்படைத்தால்தான் கிருஷ்ணமூர்த்தி சேர்த்த ஊழல் பணம் வெளியில் வரும் என்றும் தெரிவித்துள்ளார். திமுக எம்பி கனிமொழியும் சிபிஐ விசாரணை வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கிருஷ்ணமூர்த்திக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று தமிழிசையும் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஜி ராமகிருஷ்ணனும் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை கிருஷ்ணமூர்த்தி கைதை வரவேற்பதாக தெரிவித்தார். தயாநிதி கிருஷ்ணமூர்த்தி வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழிசை தெரிவித்தார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்கனவே இந்த கோரிக்கை விசாரணை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் தெளிவாக வைத்திருந்தோம். அது மட்டுமல்ல, இங்கே ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. முழுமையான எந்த ஊழல் குற்றச்சாட்டாக இருந்தாலும் பாராபட்சமின்றி முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு உண்மை புலப்பட வேண்டும். யார் தவறு செய்தாலும் அவர் நீதியின் முன்னால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது முழுமையான முடிவு. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தினார். மிகவும் தாமதமாக முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் கடுமையான நிர்பந்தம் கொடுத்த பிறகு இந்த கைது நடைபெற்றிருக்கிறது. முத்துக்குமாரசாமி தற்கொலை மீது நடக்கக்கூடிய விசாரணை சிபிசிடி விசாரிப்பதற்கு பதிலாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வற்புறுத்துகிறேன். ஊழலை ஒழிப்பதற்கு தீர்வு காண வேண்டும் என்று மாநில முதல்வர்கள் மற்றும் தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநில முதல்வர்கள் மற்றும் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மாநாடு டெல்லியில் நடந்தது. இந்த மாநாட்டில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தாட்டு, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நீதித்துறையில் இருப்பவர்கள் செய்யும் பணி தெய்வீகரமானது என்றும் அந்த தெய்வீக பணியை செய்வதற்கு கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள்தான் நீதிமான்கள் என்றும் கூறினார். ஊழலை ஒழிப்பது குறித்து எல்லோரும் பேசும் நிலையில் இப்பிரச்சினைக்கு சிறந்த தீர்வை காண நீதித்துறையாலும் இங்கு நடக்கும் இம்மாநாட்டினாலும் முடியும் என்று நம்புவதாகவும் மோடி கூறினார். நீதித்துறையில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதை பற்றி பேசுகிறோம். அதே நேரம் மின்சாரம் இல்லாமல் எவ்வளவு நேரம் ஒரு நீதிமன்றம் செயல்பட முடியும் என்பதை சிந்திக்க மறந்துவிட்டோம் என்று கூறிய மோடி, நீதித்துறை என்பது சக்தி மிக்கதாகவும் அதே நேரம் குறைபாடு இல்லாத அமைப்பாகவும் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். உத்தம் சே உத்தம் பிரீட் லா ஃபேக்கல்டி மே கேசே ஆயே, உத்தம் சே உத்தம் பிரீட் ஜுடிஷரி மே கேசே ஜாயே. और इसलिए हमारी इस काम के लिए जो इंस्टीट्यूशंस हैं. மத்திய சட்ட அமைச்சகம் சார்பில் டெல்லி விஞ்ஞான் பவனில் நடந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் உரையாற்றினார். ஜனாதிபதி ஒப்புதலுடன் மாநில அலுவல் மொழியை உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உத்தரவு மற்றும் விசாரணைகளின் போது பயன்படுத்த அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்றார். தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க முடியாது என்ற முந்தைய நிலைப்பாட்டை மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஜெய்ஷ் இ முகமத் பயங்கரவாத அமைப்பு டெல்லியில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் சம்பாவில் ராணுவ முகாம் மீது பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தற்கொலை பிரிவைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 3 உள்பட 5 கொல்லப்பட்டனர். ஆனால் துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் இருவரையும் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இதேபோன்று டெல்லியில் திடீர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதையடுத்து டெல்லி போலீசார் உஷார்படுத்த
பயன்படுத்தப்பட்டு முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புனிதவெளி தினத்தன்று நீதிபதிகள் மாநாடு கூட்டப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி ஹெச் எல் தாட்டு, இது நீதித்துறையின் குடும்ப பிரச்சினை, இதை குடும்பத்துக்குள் தீர்த்துக் கொள்வோம் என்று கூறியுள்ளார். புனிதவெளி தினத்தன்று நீதிபதிகள் மாநாடு கூட்டப்பட்டது தொடர்பாக பிரதமர் நரேந்திரமோடி மற்றும் தலைமை நீதிபதி தாட்டு ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஜோசப் எழுதிய கடிதத்தில், பல்வேறு மதங்களில் புனித நாளாக கருதப்பட்டு தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்ட தினத்தன்று இதுபோன்ற மாநாடுகள் நடத்தப்படும் போது அதில் அந்த புனித நாளில் கடமையாற்றுவோர் பங்கேற்க முடியாத நிலை ஏற்படக்கூடும் என்று சுட்டிக்காட்டி கடிதம் எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சினை தவிர்த்திருக்க வேண்டியதுதான் என்று கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி தாட்டு, இது ஒரு குடும்ப பிரச்சினை, அந்த குடும்பத்தின் தலைவர் நான் என்ற முறையில் அதன் உறுப்பினர் கேள்வி எழுப்பும் போது அதை குடும்பத்துக்குள்ளாகவே தீர்த்துக் கொள்வோம் என்று கூறினார். இப்பிரச்சினை குடும்பத்தை தாண்டி செல்லக்கூடாது என்றும் கூறி இப்பிரச்சினைக்கு தாட்டு முற்றுப்புள்ளி வைத்தார். உள்நாட்டுப் போர் நடந்து வரும் ஏமன் நாட்டில் மேலும் 441 பேர் இந்திய கடற்படை கப்பல் மீட்கப்பட்டு அழைத்து வரப்படுகின்றனர். இவர்களில் 176 பேர் 17 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினர். ஏமன் நாட்டில் 4000 மேற்பட்ட இந்தியர்கள் பணியாற்றி வருகின்றனர். புரட்சிப் படைக்கும் அதிபரின் ஆதரவு ராணுவத்துக்கும் இடையே நடந்து வரும் உள்நாட்டுப் போரால் ஏமன் சின்னாபின்னமாகி வருகிறது. இதில் சிக்கிக் கொண்டுள்ள இந்தியர்களை மீட்க வெளியுறவுத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே 1022 இந்தியர்கள் ஏமனிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டு தாய்நாடு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தானிலிருந்து சென்ற அந்நாட்டு கடற்படை கப்பல் அங்கிருந்து ஏராளமானோரை மீட்டுக் கொண்டு திரும்பியுள்ளது. இவர்களில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 148 பேர், அத்துடன் இந்தியாவைச் சேர்ந்த 11 பேர் உள்பட 35 வெளிநாட்டினரையும் பாகிஸ்தான் கப்பல் மீட்டு வந்துள்ளது. வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்காமல் அறிக்கை வெளியிடுவது ஏன் என்று தயாநிதிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி கேள்வி விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆடிட்டர் குருமூர்த்தி, அமலாக்கத்துறையை இயக்கும் நபர் குறித்து தயாநிதி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறினார். மாறன் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துறதுக்காக அரசாங்கம் இதை செய்கிறது என்று கூறுகிறார். நீங்கள்லாம் அவர்கிட்ட போய் யார் அவர்னு அவருடைய பெயரை கேட்டு அவரிடம் போய் நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா சரியா இருக்கும்னு தோணும். இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி டி ராஜாவும் இதே கருத்தை வலியுறுத்தினார். அவர் மீது ஒரு வலுவான குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் இன்றைக்கு விசாரணை நடந்து வருகிறது. அந்த விசாரணையினுடைய ஒரு பகுதியாக அவர்களுடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது. இது சட்ட ரீதியாக மேற்கொண்டு வரப்படுகிற நடவடிக்கைகள். இது சட்டம் தன்னுடைய பணியை செய்கிறது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எதிராக வரும் 7ஆம் தேதி தஞ்சாவூரில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வைகோ தெரிவித்தார். நெல்லையில் நடந்த மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த வைகோ இத்தகவலை அறிவித்தார். 3வது கட்ட போராட்டமாக வருகிற 7ஆம் தேதி என்று தஞ்சை மாநகரிலே மாபெரும் மனித சங்கிலி அறப்போராட்டத்தையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். காவிரி தடுப்பணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 1 ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவெடுத்துள்ளனர். திருவாரூரில் நடந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி தடுப்பணையை தடுக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழுவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்டா மாவட்டங்களில் 1 ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்துவது என்று விவசாயிகள் சங்கத்தினர் முடிவெடுத்துள்ளனர். டெல்லியில் மீண்டும் லஞ்ச ஒழிப்பு ஊழல் தடுப்பு பாதுகாப்பு மையம் துவக்கப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி சார்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்று 50 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. மீண்டும் லஞ்ச ஒழிப்பு உதவி பாதுகாப்பு மையத்தை டெல்லி மாநில அரசு கொண்டு வந்துள்ளது. இதற்காக 1031 என்ற இலவச உதவி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சிறப்பு புகார் வசதி மூலம் பொதுமக்கள் எளிதில் அதிகாரிகள் குறித்து புகார் தெரிவிக்கலாம். ஆம்பூர் அருகே பார்சல் வேன் விடியற்காலை தீப்பிடித்து எரிந்ததில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகின. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கோவையிலிருந்து சென்னைக்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வேன் திடீரென வெங்கலி கிராமம் அருகில் வந்தபோது பின்பக்கமாக தீப்பிடித்து எரிந்தது. அப்பகுதி மக்கள் வேன் ஓட்டுநர் மோகன சுந்தரத்திடம் தகவல் கொடுத்தனர். அவர் சாலையோரம் வேனை நிறுத்திவிட்டு பார்த்தபோது தீ வேகமாக பரவியதுடன் டீசல் டேங்கும் வெடித்து வேன் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அதற்குள் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. ஆம்பூர் கிராமிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இயற்கை ஓவியங்கள் தீட்டும் பணியில் பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இப்பூங்கா கடந்த 1826 பிரெஞ்சு ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் வளரும் சிவந்தேனியா, மதுரம், மஞ்சள் கொன்றை என பல வகையான நூற்றாண்டு கண்ட தாவரங்கள் உள்ளன. தானே புயலில் சின்ன பின்னமாகி போன இப்பூங்காவை அழகூட்டும் பணியில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒரு புயல் வலுவிழந்து ஒரு அழகு இழந்த இந்த தாவரவியல் பூங்காவை மீண்டும் இந்த புதுச்சேரி அரசு புதுப்பிக்கணும் அப்படின்ட்டு அவங்க எண்ணம் கொண்டதுனால
இந்த ஓவிய மாணவர்களாக எங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல இந்த செவத்துல வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட ஓவியங்களை காட்சிப்படுத்த சொன்னாங்க. அதை தான் நாங்கள் ஒரு 15 மேற்பட்ட மாணவர்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு 2 நாட்களுக்கு மேல இதை செஞ்சுக்கிட்டு வரோம். மதுரையில் குடிநீர் திருட்டு தொடர்வதால் கோடையில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மதுரையின் குடிநீர் தேவை தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையை நம்பியே உள்ளது. அங்கிருந்து புறப்படும் நீரை சுத்திகரித்து வைகை முதலாம் இரண்டாம் குடிநீர் திட்டங்கள் மூலம் மதுரைக்கு விநியோகம் செய்கின்றனர். மாற்று குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த மாநகராட்சி முன்வராததால் ஒவ்வொரு ஆண்டும் வைகையை மட்டுமே நம்பி மதுரை மக்கள் வாழ்கின்றனர். முன்கூட்டியே தொடங்கிய கோடை வெயிலால் குடிநீர் தேவை அதிகரித்துள்ளது. வீடுகளில் மின்மோட்டார் மூலம் குடிநீரை திருடுவது அதிகரித்துள்ளதால் பொது குடிநீர் குழாய்களை நம்பியுள்ள மக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். வேலூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடந்தது. வேலூரில் ஜெயின் சமூகத்தினர் காந்தி சிலை அருகிலிருந்து இந்த ஊர்வலத்தை நடத்தினர். சுற்றுச்சூழல் சீரழிவு, புவி வெப்பமயமாதல், விலங்குகள் பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி நடந்த இப்பேரணி ஜெயின் கோவிலை வந்தடைந்தது. இந்த பேரணியில நாங்க வந்து இந்த சைவ உணவை வலியுறுத்தி இந்த பேரணி இருக்குது. அதுக்காக இந்த மரக்கறியை தான் உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நாங்க வலியுறுத்துறோம். அதுலயும் அதிகமான மரங்கள் நடுவதில், அதாவது அந்த மாதிரி மரங்கள் நடுவது, அதாவது மது வந்து உலக உணவு, அதாவது மது வந்து உயிருக்கு ஆபத்து, அதையும் நாங்க இதுல வலியுறுத்தி. வேலூர் சத்துவாச்சாரியில் புற்று மகரிஷி 15 சித்தர்கள் வளாகத்தில் உலக சித்தர்கள் தின விழாவை முன்னிட்டு 10 நாட்கள் யாகம் ஞாயிறன்று துவங்கியது. இந்த யாக வேள்வி சித்திரை தமிழ் புத்தாண்டில் சித்தர்கள் சிலைகளின் ஊர்வலத்தோடு நிறைவடைகிறது. பல்வேறுபட்ட பூஜைகள் நடந்துட்டு இன்னைக்கு நடக்கிறது 10 நாள் விழாவில் தொடக்க விழா. இன்னைக்கு இந்த வேள்வியை தொடக்கிறோம். இந்த வேள்வியில் பல்வேறுபட்ட வேள்விங்க இதில் வச்சிருக்கோம். தங்கத்தின் விலை ஞாயிறன்று ஒரு சவரன் 20,104 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,513 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,530 ரூபாயாக இருந்தது. தனது அடுத்த படமான எலியை பார்த்தால் சர்க்கரை ரத்த கொதிப்பு குறைந்துவிடும் என்று கதாநாயகன் வடிவேலு தெரிவித்துள்ளார். தெனாலிராமன் இயக்கிய யுவராஜ் மீண்டும் வடிவேலு கூட்டணியில் எலி படம் தயாராகி வருகிறது. இதற்காக தனி வலைதள பக்கத்தை சிட்டி சினி கிரியேஷன் நிறுவனம் துவக்கியுள்ளது. இதை துவக்கி வைத்த நடிகர் வடிவேலு தனது எலி படம் டிராவல் பண்ணாத ரூட்டே கிடையாது என்று தெரிவித்துள்ளார். பேஸ்புக், டுவிட்டரில் எலியை பின்பற்றினால் ரத்த கொதிப்பு, சர்க்கரையின் அளவு குறைந்துவிடும் என்றும் வடிவேலு நம்பிக்கை தெரிவித்தார். ஐபிஎல் 2015 தொடக்க விழாவில் இந்திய சினிமா நட்சத்திரங்கள் நடனமாட தயாராகி வருகின்றனர். 8வது ஐபிஎல் தொடர் வரும் 8ஆம் தேதி துவங்குகிறது. தொடக்க விழா கொல்கத்தாவில் நடக்கிறது. ஈடன் கார்டன் மைதானத்தில் பிரம்மாண்டமான விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவில் ஹிந்தி நடிகை அனுஷ்கா சர்மா, ஹிருத்திக் ரோஷன், சாஹித் கபூர் ஆகியோர் நடனமாடுகின்றனர். ஹிந்தி நடிகர் சயீப் அலிகான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். நடிகர் நடிகைகளின் பங்களிப்பிற்காக 8வது ஐபிஎல் போட்டியை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர்.